எம்டிவி நேயர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் அதாவது இந்த நிகழ்ச்சியில் நம்ம அலச போகிறது வந்து நம்ம வந்து அதாவது இதுவரையில் உள்ள நிகழ்ச்சியில் நான் வந்து அதாவது தொழில் தொடங்கிறதுல தொழில் தொடங்குறதுக்காக நம்ம மத்திய மாநில அரசுகள் வந்து என்னென்ன உதவிகள் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி மானியங்கள் கொடுக்குறாங்க, அதே மாதிரி என்னென்ன மாதிரியான வசதிகள் அதாவது தொழில் பூங்காக்கள், அதே மாதிரி தொழில் கூடங்கள், அதே மாதிரி வந்து தொழில் வளாகங்கள், இந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதை பற்றிலாம் நான் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த அதுக்கப்புறம் இப்போ தொழில் தொடங்குறாங்க, ஒரு தொழில் முனைவோர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஏராளமான பணம் அதாவது 25% மார்ஜின் மணி போட்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தொழிற்சாலை அதாவது நிறைய இயந்திரங்களை வாங்கி நிறுவி ஒரு தொழிற்சாலை தொடங்கி உற்பத்தியை செய்கிறாங்க, உற்பத்தி செய்து அந்த தொழிலை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த தொழிலை வந்து சரிவர செய்கிறதுக்கு அதாவது நல்ல முறையில் அதாவது லாபகரமாக செய்கிறதுக்கு வந்து ஒரு தொழிலில் வந்து அதை கணக்கு வழக்குகள் அந்த தொழிலில் வந்து அந்த தொழில் சம்பந்தமான கணக்கு வழக்குகள் அதாவது கணக்குகளை சரியாக மெயின்டெயின் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அந்த அவசியத்தை அதாவது ஒரு தொழில் செய்கிறவங்க வந்து கணக்கு வழக்க மெயின்டெயின் பண்ணுறதுக்குரிய அவசியத்தையும் அதுக்கப்புறம் வந்து நல்ல முறையில் அதாவது அப்டேட்டாக நிகழ்பொழுது வரை அந்த கணக்கை வந்து மெயின்டெயின் பராமரிக்கிறதுனால அந்த நிறுவனத்துக்கு அதாவது அந்த தொழில் முனைவோருக்குன்னே சொல்லலாம், அந்த தொழில் முனைவோருக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும், அதே மாதிரி அதில் கணக்கு வழக்குகள் மெயின்டெயின் பண்ணுறதுனால உள்ள சில தீமைகள் நன்மை அதாவது ஒரு விஷயத்தை பொறுத்தளவில் உலகத்தில் வந்து நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதே மாதிரி அந்த நன்மை தீமைகளை பற்றியும் நம்ம வந்து இப்போ விவரமாக ஆராய்வோம், ஒரே விவரமாக அலசுவோம். முதலாவதாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஒரு தொழில் முனைவோர் அதாவது பெரும்பாலான தொழில் முனைவோர் இப்போ ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய தொழில் முனைவோர் வந்து பெரும்பாலான தொழில் முனைவோர்கள் வந்து அந்த அதாவது டெக்னிக்கல் பர்சன் தொழில்நுட்பம் தெரிஞ்சவர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்க தான் ஒரு தொழிலை வந்து பெரும்பான்மையான அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க தான் தொழிலை தொடங்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அதாவது கணக்கு வழக்குகளை பற்றி அவங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடியக்கு எந்த விட நியாயமும் இல்லை. அவங்க வந்து பெரும்பாலான இந்த தொழில் முனைவோர்கள் புதிதாக தொடங்கக்கூடிய இந்த தொழில் முனைவோர்கள் வந்து அவங்க அந்த கணக்கு வழக்குகள் ஒரு நிறுவனத்தில் உள்ள கணக்கு வழக்குகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க விருப்பப்படுறது இல்லை. அவங்க வந்து முக்கியமாக வந்து அவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் அதாவது உற்பத்தியில் தான் அவங்க வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது அந்த கம்பெனி ஓனரோ இல்லை கம்பெனியில் உள்ள நிறுவனரோ இல்லை கம்பெனியில் உள்ள பங்குதாரரோ இவங்க வந்து அந்த பொறுப்பு அதை பொறுப்பை கவனிக்கிறவங்க வந்து உற்பத்தியில் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. மெயினாக வந்து உற்பத்தியை வந்து முக்கியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதை சந்தைப்படுத்தல் ஒரு கம்பெனியை பொறுத்தளவில் பொருளை வந்து அவங்க உற்பத்தி பண்ணி அந்த பொருளை வந்து அப்படி வச்சுருந்தாச்சுன்னா அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் அதாவது நிறைய கடன் வங்கியிலிருந்து ஒர்க்கிங் கேபிட்டல் போன்ற கடன்களை வாங்கி தான் பெரும்பாலும் இந்த ப்ரொடக்ஷனை பண்ணுறாங்க.
அதனால் வந்து அவங்க வந்து அந்த பொருளை உற்பத்தி பண்ணி 2 மாதம் 3 மாதம் அதை விற்காமல் சந்தைப்படுத்தாமல் கோடவுனுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஏராளமாக ஆகும். அதனால் வந்து அவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து அந்த பொருட்கள் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தையில் விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்க வந்து ஏராளமான தொழில் முனைவோர்கள், பெரும்பாலான தொழில் முனைவோர்கள் வந்து தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள். அவங்க வந்து கணக்கு வழக்குகளை பற்றி, அதாவது அந்த நிறுவனத்தின் கணக்கு வழக்குகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நிலவி வருகிறது. அது வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை என்று சொல்ல முடியாது. அதாவது ஒரு தொழிற்சாலை நடத்தக்கூடியவங்களுக்கு கணக்கு வழக்குகள், அதாவது அந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எப்படி எப்படி கணக்கு வழக்குகள் பண்ணுறாங்க, அந்த முறைகள்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த கணக்கு வழக்குகளில் அந்த ரிசல்ட்டு முடிவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்காவது தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க வந்து அந்த தொழிலை வந்து லாபகரமாக நடத்த முடியும். இதை பற்றி நம்ம வந்து நல்லா விரிவாக ஆராய்வோம். அதாவது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, அதாவது ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. அந்த பழமொழியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா, கணக்கு இல்லாமல் எதையும் செய்யாத, அதாவது கணக்கோட, அதாவது ஆற்றுல போட்டால் கூட அதை கணக்கு வச்சுட்டு செஞ்சாதான் அது வந்து சரியாக இருக்கும். அந்த மாதிரி கணக்கு வைக்கணும் எந்த ஒரு செயல்பாடு. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், இப்போ ஒரு டெல்லிக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னா கூட அது வந்து கணக்கு வைக்கணும். இவ்வளவு பஸ் ஃபே, அதாவது இப்போ ஃப்ளைட்டு ஏர்ஃபேர் இவ்வளவு, இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு நம்ம செலவு பண்ணி அந்த மாதிரி பண்ணுனா தான் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. அந்த அதை சொல்கிறதுக்காகத்தான் அந்த முன்னோர்கள், நமது முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சாதாரண விஷயத்துக்கு கணக்கு வழக்குகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிறுவனம் அதாவது பல லட்சம் ரூபாய்கள், அல்லது பெரிய நிறுவனங்கள்லாம் இப்போ பல கோடி ரூபாய்களை இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது முதலீடு செய்து அதை நடத்தக்கூடிய அந்த தொழிலை நடத்தக்கூடிய அந்த தொழில் முனைவோர்கள் கட்டாயமாக வந்து அந்த கணக்கு வழக்குகள், அந்த தொழில் என்ன நிலைமையில் போகுது, எவ்வளவு நமக்கு வந்து வருமானம் கிடைக்குது, எவ்வளவு செலவாகுது, அதாவது வருமானம் எவ்வளவு உண்டாகுது, அந்த தொழில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த உற்பத்தி பண்ணுறதுனால உற்பத்தி பண்ணி அதை விற்கிறதுனால வந்து நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு செலவாகுது, அந்த செலவு அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகிறது, அதே மாதிரி அந்த பொருளை வந்து சந்தைப்படுத்துதல், அதாவது எடுத்துகிட்டு போகிறது சந்தைப்படுத்துதல், அந்த மாதிரி விஷயங்களுக்கு எவ்வளவு செலவாகுது. அதுக்கப்புறம் ஒரு நிறுவனத்தை பொறுத்தளவில் அவங்க வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு வருமானம், அதுக்கப்புறம் செலவுகள், இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த மாதிரி வந்து அது கணக்கு வழக்குகள், அந்த நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகளை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி தெரிஞ்சு கொண்டால் தான் அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தில் வந்து இப்போது ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த உடனே, அதாவது ஒரு கம்பெனியை இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், நிறையா அதாவது இயந்திரங்களை வாங்கி நிறுவிடுறோம், கரண்ட் எடுத்துடுறோம், இந்த மாதிரி அதை ப்ரொடக்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிடுறோம். உடனே வந்து அந்த கம்பெனி லாபத்தில் ஓடிடாது, அந்த கம்பெனி வந்து அது பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது செலவும் வரவும் செலவும்,
ஒன்று ஒரு ஒரு அதாவது லாபம், அதாவது லாபம் வந்து 0 பாயிண்ட்டு, 0 இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த நிலைமையை எட்டுறதுக்கே ஒரு கம்பெனியை பொறுத்த அளவில் வந்து அதை எட்டுறதுக்கே 1 வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்த உடனே நமக்கு வந்து லாபம் வந்துடாது. அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும், அதனுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அதாவது இப்போ ஒரு ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி ஆரம்பிக்கும் அப்படின்னாச்சுன்னா, அது வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அதாவது அந்த மிஷின் ஒன்று போடுறோம், பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மிஷின் ஒன்று போடுறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த மிஷினுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது மாதத்துக்கு இத்தனை டன் மெட்டீரியல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அது வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகிள்ஸாக இருக்கலாம், சேராக இருக்கலாம், இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து அந்த ஒரு மாதத்துக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி, அதாவது 100%, அதாவது 100% அந்த மிஷின் அந்த இயந்திரத்தை உபயோகப்படுத்தி ப்ரொடக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து, அதாவது ஒரு இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம், இப்போ ஒரு மிஷின் வாங்கியிருக்கோம், அதனுடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 10 டன் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது பொருளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து நம்ம வந்து ஆரம்பித்த உடனே 10 டன் பண்ண முடியாது, அதில் 50% பண்ண முடியும் முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரையல் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனியில் ட்ரையல் ப்ரொடக்ஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், அதாவது வியாபார ரீதியிலான உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாபார ரீதியிலான உற்பத்தி ஆரம்பித்த உடனே வந்து நம்ம வந்து 100% அந்த கெப்பாசிட்டியையும் உபயோகப்படுத்த முடியாது. முதல்ல வந்து 40% பண்ணுவோம், அடுத்த மாதம் 50% ஆகும், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடிக்கிட்டு இருக்கும் அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து. அதனால் வந்து அந்த நம்ம வந்து அதை வந்து ரொம்ப அணுகுமுறை, அந்த தொழில் முனைவோர் வந்து இதெல்லாம் நல்ல முறையில் கவனித்து அணுகுமுறை அதை அணுகி கரெக்டாக கவனிச்சிக்கிட்டு இருந்தால் தான் அந்த அவரு வந்து அந்த தொழிலை வந்து ரொம்ப நல்ல முறையில் விருத்தி பண்ண முடியும். இதெல்லாம் பார்க்குற அதாவது இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு அந்த கம்பெனி கணக்கு வழக்குகள் தான் ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தபடியாக வந்து ஒரு கம்பெனியில் கணக்கியல் வந்து என்னென்ன விஷயங்களை நமக்கு அதை கவனிக்குது, என்னென்ன விஷயங்களை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த கணக்கியலுங்கிறது வந்து அதாவது வணிக பதிவுகளை பராமரித்தல், முதல் வேலை வந்து அந்த கணக்கு வழக்குகள், அதாவது வணிக பதிவுகளை பராமரிக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நிதிநிலை அறிக்கைகளை தயார் செய்யுது. அந்த கணக்கு வழக்குகளில் வச்சு நம்ம அந்த நிதிநிலை அறிக்கைகளை தயார் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த நிதிநிலை அறிக்கை இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்போ வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வந்து கணக்கு வழக்குகள், அதாவது இன்கம் டேக்ஸு, அதாவது நம்ம இந்திய முறைப்படி இன்கம் டேக்ஸ் முறைப்படி வந்து அந்த அக்கௌண்டிங் இயர் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கணக்கு வைக்கக்கூடிய அந்த வருடமானது யூஸ்வலாக என்ன வைக்கிறாங்க அப்படியாச்சுன்னா 1/4 அந்த வருடம், இப்போது 2021 கணக்கு, 2021-2022 கணக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து 1/4 2021 31/3 2022 வரைக்குள்ள அந்த 12 மாத கணக்கு, இதை வந்து நிதி ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, நிதி ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 1/4 2021-31/3 2022 இதே மாதிரி நம்ம அரசாங்கம் இப்போ இதுதான் நிதி ஆண்டு, அதே மாதிரி நம்ம அரசாங்கத்துக்கும் ஒரு நிதி ஆண்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது ஒரு நிதி ஆண்டு இதே தான் 1/4 2014, அதாவது ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்குள்ள அந்த காலகட்டத்தை வந்து நிதி ஆண்டு அப்படின்னு அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. இந்த நிதி ஆண்டு படியாகத்தான் அந்த கணக்கு வழக்குகள் வந்து பராமரிக்கப்படுகிறது, ஒவ்வொரு நிறுவனத்திலையும்
அதாவது ஒன்று ரெண்டு நிறுவனத்தில் மாறிக்கிட்டு இருக்கலாம், அந்த டைம் வந்து மாறி இருக்கலாம். பட் பெரும்பாலான நிறுவனங்கள், அதாவது உலகம் முழுக்கும் உலகம் முழுதும் உள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் அவங்களுடைய நிதியாண்டை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் அடுத்தபடியாக வந்து முடிவுகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது நிதியாண்டில் அந்த நிதியாண்டில் வந்து அந்த நிதிநிலை அறிக்கை, அதாவது ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் வந்து நிதிநிலை அறிக்கை அப்படின்னு தயார் பண்ணுறாங்க ஒவ்வொரு நிறுவனத்திலையும் வந்து. அதில் வந்து எதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று, லாப நஷ்ட கணக்கு அப்படி ஒன்று அவங்க வந்து நிதிநிலை அறிக்கையை தயார் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு, அதாவது அந்த நிறுவனத்தில் வந்து என்னென்ன சொத்துக்கள் உருவாகியிருக்கு, என்னென்ன சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, அடுத்தாப்பில் வந்து என்னென்ன லயபிலிட்டி இருக்குது, அதாவது என்னென்ன இப்போ என்னென்ன பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, எந்தெந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அந்த லயபிலிட்டி, இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டு அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட், நிதிநிலை அறிக்கை, இந்த ரெண்டும் முக்கியமானது. ஒரு கமர்ஷியல், அதாவது வியாபார ரீதியிலான ஒரு நிறுவனத்துக்கு வந்து இந்த ரெண்டும் வந்து முக்கியமானது. அந்த நிதி நிரலை அறிக்கையை நம்ம பார்க்கும்போது அந்த வருஷத்தில் வந்து என்னென்ன, அதாவது என்னென்ன ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோம், சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அந்த வருஷத்தில் வந்து அந்த ரா மெட்டீரியல் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குரிய மூலப்பொருட்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி வந்து நம்ம வந்து அந்த சம்பளம், அதாவது வேலையாட்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி ஒன்றொன்றுலேயும் அதாவது ஒவ்வொரு விவரங்களையும் நம்ம அந்த நிதிநிலை அறிக்கைகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நிதிநிலை அறிக்கையை வந்து அந்த கணக்கியல் துறை கணக்கு வழக்குகளில் இருந்து நம்ம உருவாக்கலாம், இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த நிதிநிலை அறிக்கையின்படியாகத்தான் ஒரு நிறுவனத்தில் வந்து இந்தந்த முடிவுகள் எடுக்குது. அதாவது அடுத்த வருஷம் அந்த நிதி ஆண்டு முடிந்தவுடன், அதாவது 31/3/2022 அது முடிந்தவுடன் அந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்துட்டு அடுத்த வருஷம், அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு அந்த ப்ரொடக்ஷன், நமக்கு வந்து இந்த வருடம் இவ்வளவு லாபம் வந்திருக்கு, அடுத்த வருஷம் இவ்வளவு ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளவு லாபம் வந்திருக்கு, அடுத்த வருஷம் வந்து எவ்வளவு குட்ஸு ப்ரொடியூஸ், அதாவது எவ்வளவு பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதுக்கு ரா மெட்டீரியல் எவ்வளோ கொள்முதல் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு முடிவு இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அது அடுத்த வருஷத்துக்குரிய அந்த பிளான் பண்ணுறதுக்கு எவ்வளோ, அதாவது பட்ஜெட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு இந்த நிதிநிலை அறிக்கைகள் வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து அதாவது இப்போ தொழில் முனைவோர், நான் சொன்ன மாதிரி தொழில் முனைவோர் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து அந்த நிறுவனம் வந்து என்ன நிலைமையில் இருக்கிறது அதை அவங்க புரிஞ்சிக்கிடணும். இப்போ வந்து ஒரு தொழில் முனைவோர் வந்து அவர் பாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அது பாட்டில் அந்த பொருட்களை வந்து சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கலாம், பட் என்ன நிலைமையில் இருக்குது கம்பெனியில், கம்பெனி என்ன நிலைமையில் இருக்குது, சொத்துக்கள் நிறையா வாங்கியிருக்கா, இல்லை கம்பெனி லாபகரமாக ஓடுதா, இல்லை கம்பெனி நஷ்டத்தில் ஓடுதா, இல்லை கம்பெனி அந்த ப்ராடக்டை வந்து டைவர்சிஃபை பண்ணணுமா, அதாவது ரெண்டு மூணு ப்ராடக்டாக இப்போ அடிஷ்னல் ப்ராடக்ட்டு பண்ணலாமா, இந்த மாதிரி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து அந்த நிறுவனம் வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கு வழக்கிலிருந்து தான் தெரிந்து கொள்ள முடியும். இதை வந்து ஒவ்வொரு தொழில் முனைவோரும் தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது இப்போ டெக்னிக்கல் பர்சன், அதாவது தொழில்நுட்பம் அந்த ஃபீல்டிலேருந்து வந்தவங்க வந்து இதை பற்றி கணக்கு வழக்குகளை பற்றி அவங்க கவலைப்படுறதே கிடையாது. அவங்க ஏதோ பணம் வருது போகுது, அதாவது பேங்கில் இந்த மாதிரி செக்கு கொடுக்குறோம், பணம் வந்து டெபாசிட் பண்ணுறோம், ஏதோ வருது போகுது அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்களே தவிர, அந்த அதாவது கணக்கு வழக்குகள், அந்த நிறுவனத்துடைய கணக்கு வழக்குகளை வச்சு தான் அந்த நிறுவனம் வந்து என்ன நிலைமையில் இருக்குது
அதாவது லாபகரமாக ஓடுதா இல்லை நஷ்டத்தில் ஓடுதா அப்படிங்கிறத வந்து அவங்க கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணும். அது கணக்கு வழக்கு மூலமாக தான் அவங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் அங்கிறது. அதனால் வந்து அந்த தொழில் முனைவோர் வந்து கணக்கு வழக்குகள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிடணும். என்ன மாதிரி இப்போ ஒரு தொழில் முனைவோர் இருக்கார் அப்படின்னு ஆச்சுன்னா அவருக்கு வந்து லாப நஷ்ட கணக்கு அந்த அது நிதிநிலை அறிக்கையை பொறுத்தளவில் லாப நஷ்ட கணக்குன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து அது பேலன்ஸ் ஷீட்டு அப்படின்னா என்ன, இந்த ஒரு சாதாரண அதாவது இந்த ஆரம்பக்கட்ட நிலையாவது அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா அவங்க வந்து அதை அந்த அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது மூலம் அதை ஆராயிறது மூலமாக அவங்க வந்து அந்த நிறுவனத்தை வந்து நல்ல முறையில் அதாவது நிறுவனத்தின் ஃபியூச்சர் பிளான்ஸு வருங்கால திட்டங்கள் இந்த மாதிரி திட்டங்களை வந்து நல்ல முறையில் வந்து அவங்க செயல்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் வந்து இது வந்து அதாவது டிஜிட்டல் உலகம் குளோபலைஸ் அதாவது டிஜிட்டலைஸ்டு எல்லாமே அதாவது இப்போது கணக்கு அதாவது அக்கௌண்ட்ஸு கூட கம்ப்யூட்டர் இருக்குது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் போன்ற அட்வான்ஸ் நிலைமையில் இருக்கிறதுனால அந்த கணக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. ஒரு காலத்தில் வந்து இப்போது ஒரு கணக்கில் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய ட்ரையல் பேலன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய லாப நஷ்ட கணக்கு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு இதை தயாரிக்கிறதுக்கு இதை மேனுவலாக தயார் பண்ணுறதுக்கு வந்து நிறையா டைம் செலவழிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நிறையா வேலையாட்களை அமர்த்த வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த இப்போ இருக்கிற நிலைமைப்படி அதாவது இப்போ இருக்கிற நிலைமைப்படி ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தா போதும், அதை வச்சுட்டு எல்லாம் ஃபீட் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபைனல் அக்கௌண்ட் நிதிநிலை அறிக்கை அந்த வருஷத்துக்குரிய நிதிநிலை அறிக்கையை ரொம்ப சுலபமாக வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி அது அந்த இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர்லாம் வந்திருக்கு, சாஃப்ட்வேர்லாம் மென்பொருள்லாம் வந்திருக்கு, அதாவது காஸ்டிங் அதே மாதிரி ஏபிசி அனாலிசிஸ் இந்த மாதிரி நிறையா ஏராளமான இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு தொழில் நடத்துகிறதுக்கு வந்து ஒரு நிறுவனத்துக்கு நல்ல முறையில் அதாவது நல்ல முறையில் அது லாபகரமாக தொழில் நடத்துறதுக்கு வந்து தேவையானது வந்து இன்ஃபர்மேஷன் அதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத பொறுத்து தான் அந்த தொழிலை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணலாம் நடத்தலாம். அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வேண்டுமோ அது எல்லாமே அதுக்குரிய சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த காலத்தில் நம்ம அந்த தொழில் முனைவோர் வந்து எல்லாத்தையும் விவரமாக தெரிந்து கொள்ளலாம். அதை வச்சுட்டு அவர் ஃபியூச்சர் பிளான் அதாவது வருங்காலத்தில் என்ன மாதிரி பண்ணுறது கம்பெனியை என்னென்ன மாதிரி டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் வந்து நல்ல முறையில் நடத்தலாம். அதுக்கு அடுத்தாப்பில் வந்து இந்த கணக்கியல் வந்து அந்த ஒரு நிறுவனத்தை பொறுத்தளவில் அது தொழில் முனைவோர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரிய கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னா பங்குதாரர் இருப்பாங்க. அதே மாதிரி அரசாங்கம் அதாவது ஒரு நிறுவனம் அரசாங்கத்திலிருந்து நிறைய கிளியரன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இது வேலையாட்களுக்கு இபிஎஃப் போனஸ்ஸு இந்த மாதிரி அரசாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நிறையா அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்ப வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது மாதம் மாதம் அவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், அதுக்கப்புறம் அது சம்மந்தமான அந்த ஸ்டேட்மெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி வந்து அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள். அதுக்கப்புறம் வந்து பங்குதாரர்களுக்கு அந்த கம்பெனி நிதிநிலை அறிக்கை கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் அந்த வருஷம் எவ்வளோ லாபம் வந்திருக்கு கம்பெனியில் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த கணக்கியல் துறை தான் அதை அந்த ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கணக்கியல் துறை தான் நல்ல முறையில் செய்து வருது.
அது மட்டும் இல்லை, இப்போ லிமிட்டெட் கம்பெனி இந்த மாதிரி ப்ரைவேட் லிமிட்டெட் கம்பெனின்னா நிறையா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், ஏராளமான ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த அக்கௌண்ட்ஸு தான். ஒரு கம்பெனியை பொறுத்தளவில் அக்கௌண்ட்ஸு தான் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கணக்கு வழக்குகள் மூலம்தான் நம்ம நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் வந்து லாபகரமாக ஓடுதா இல்லை நஷ்டத்தில் ஓடுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இல்லை கணக்கு வழக்குகள் சரியாக அந்த அப்டேட்டு இங்கே இப்போ அதாவது நாள் பொழுது இன்றைய பொழுது வரைக்கும் அந்த கணக்கு வழக்குகள் வந்து சரியாக வைக்கப்படலை அப்படின்னாச்சுன்னா ஒரு மனுஷனை வந்து கண்ணை கெட்டி காட்டில் விட்ட கதையாக தான் அவர் என்ன நிலைமையில் இருக்காது அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாத நிலைமை தான் ஏற்படும். இதனால் வந்து ஒரு தொழில் முனைவோர் வந்து தன்னுடைய தொழிலில் வந்து வெற்றி பெறணும், அதே மாதிரி தான் போட்ட முதல்ல வந்து நல்ல முறையில் லாபத்தோட அதாவது இப்போ போட்ட முதல்ல நிறையா லாபம் சம்பாதிக்கணும், நிறையா லாபம் சம்பாதிச்சு அதை திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணி அந்த தொழிலை நல்லா பெருக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படும்போது அவர் வந்து அவருக்கு வந்து அந்த நல்ல முறையில் அந்த நிறுவனத்தில் கணக்கு வழக்குகளை வச்சிருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி அந்த கணக்கு வழக்குகளை பற்றி கணக்கு வழக்குகள் எப்படி அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான திறமை வந்து அவருக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும், அந்த தொழில் முனைவோருக்கு இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகள் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு அந்த அதாவது உற்பத்தி அதே மாதிரி சந்தைப்படுத்துதல் இதுக்கு ஈக்குவலாக கணக்கு வழக்குகளும் ஒரு இம்பார்ட்டண்ட் அதாவது முக்கியமான ஒரு செயல்பாடு, அதை கண்டிப்பாக தொழில் முனைவோர் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்னுடைய அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சில பல விவரங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். எஸ் சம்பத்.